நம்மளோட யூடியூப் சேனலில் இது நாள் வரைக்கும் மதுரையில் இருக்க நிறையா ஷாப்பில் இருந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டு ஓரத்தில் நிறையா கடைகள் வந்துட்டு தீபாவளிக்காக வந்து போட்டிருக்காங்க. நிறையா பேர் வந்துட்டு கிண்டல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி கடைகள் எடுத்து போடுறதுக்கு. ஆனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வியாபாரிகளுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த வாரம் ஃபுல்லாமே இவங்களுக்காக மட்டும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வெயில்னு கூட பார்க்காம நான் வந்துட்டேங்க. கண்டிப்பாக நீங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுரம் போகிற வழியில் அப்படியே ஸ்டார்டிங்கில் வந்து நிற்கிறோம். இந்த அண்ணா கடை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சூப்பரான அண்ணாங்க. நான் சவுண்டுமே வந்துட்டு வைக்கிறேன். இந்த அண்ணா வந்து சொல்கிறாங்க, குழந்தைங்களை கையில் பிடிச்சிட்டு வந்து வியாபாரம் வந்து பாருங்க, நீங்கள் என்ன திங்ஸ் வாங்குறதா இருந்தாலும் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. கல்யாண் ஜுவல்லரிக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரியுதா இந்த அண்ணனோட ஷாப் இருக்குது. இந்த மனசுக்காகவே இந்த அண்ணா கிட்டே வாங்கணும். இவங்க கிட்ட இருக்க புடவைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபாய் 200 ரூபாய் அவ்வளோதாங்க. இந்த ரேஞ்சுக்கு இந்த அண்ணா வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க. சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது இந்த மாதிரி புடவைகள் எல்லாமே. ஸோ இந்த தீபாவளிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வசல், அம்மன் சன்னதி, விளக்குத்தூணு, அதுக்கப்புறம் இந்த மீனாட்சம்மன் கோயிலை சுற்றி, சிம்மக்கல்ல சுற்றி இந்த மாதிரியான குட்டி குட்டி கடைங்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க. இவங்க கிட்ட இருக்க பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா தான். இங்கே வந்து மேலே மழை வந்து பெஞ்சிரும்ன்றதுக்காக ப்ளூ கலரில் அந்த மேட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால தாங்க நமக்கு இந்த கலரில் வந்துட்டு இருக்குது. லைட்டிங் போட்டதுனால தான் நமக்கு இப்படி தெரியுது, இல்லாட்டி இந்த மாதிரி அடிக்கிற வெயிலுங்க, பயங்கரமான வெயிலுக்குள்ளே தான் வந்துட்டு இந்த வீடியோவுமே நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம வாங்கும்போது கொடை பிடிச்சி வாங்கக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கி என்ன வெயில் அடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் நம்ம கவர் பண்ணணுன்றதுக்காகவே நான் வேக வேகமாக வந்துட்டு வீடியோ எடுத்தாங்க. இந்த அண்ணாக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட நைட்டிஸ் வந்துட்டு 150 ரூபா, ஒரு நைட்டி வந்து 150 ரூபாங்க. ஸோ நம்ம ரெண்டு நைட்டி வாங்கினா 280 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனாட்சம்மன் கோயிலுமே நான் வந்துட்டு காட்டுறேன். அதுக்கடுத்து இந்த அண்ணாவை பார்த்துக்கோங்க, ரெண்டு சட்டை 150 ரூபா, ரெண்டு சட்டை 150 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான காட்டன் ஷர்ட்ஸு, செக்குடு ஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக லெனன் ஃபேப்ரிக்கு, இந்த மாதிரி சாட்டின் ஷர்ட்ஸ் கூட வந்துட்டுருக்கு. ரெண்டு சட்டை உங்களுக்கு வந்து 100 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. கல்யாண் ஜுவல்லரியிலேருந்து அப்படியே அந்த படி இறங்கின உடனே பார்த்திங்கன்னா முதல் கடை வந்துட்டு இவரோட கடை தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த அண்ணாவுடைய அப்படியே உங்களுக்கு தெரியுதா தெற்கு கோபுரத்துக்கிட்ட நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வெயிலுக்குள்ளே ஒரே ஒரு கொடை, அந்த கொடையை வந்துட்டு கவுத்தி போட்டிருக்காரு. அதில் வந்துட்டு இந்த பொம்மை, இது வந்துட்டு ஒரு ஜம்பிங் பொம்மை, இந்த தாத்தாவோட கடை தான் இது. இந்த தாத்தா என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், இதை வீடியோவில் எடுத்து போடுப்பா அப்படி சொல்லிட்டு அந்த ஜம்பிங் கொடைய கையில் வேற வச்சு காமிச்சாரு. அந்த பொம்மை வந்துட்டு வெறும் 20 ரூபா தாங்க. இந்த 20 ரூபாய்க்காக தெரியுதாங்க அப்படியே வந்துட்டு ஜம்ப் ஆகி விழுந்துடும். கூப்பிட்டு எடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ரோட் சைடு வியாபாரிகளுக்கு நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். வெறும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்படியே அதுக்கடுத்து பக்கத்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செப்பல் எடுத்தாலும் 100 ரூபா தான். அந்த அக்காவையுமே பார்த்துக்கோங்க, அந்த அக்காவோட கடை தான். ஸோ இந்த கடைக்கு பக்கத்தில் தான் இந்த அக்கா இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேகு. ஸோ பேக் வந்துட்டு எந்த பேக் நீங்கள் எடுத்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபீஸ் மட்டும்தான். செலெக்ஷன் ஷோரூம் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ட்ரெஸ் கடை இருக்குது செலெக்ஷன்னு, நம்மளுடைய தெற்கு கோபுரம் இருக்குல்ல அங்கே, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்காங்களுடைய பேக் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான டிசைனில் வந்துட்டு இருக்குங்க. நல்ல ட்ரெண்டிங்கான ட்ரெடிஷ்னலான டிசைன் இருக்குது. ட்ரெண்டிங்காகவும் இருக்குது, ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது. ஸ்கொயர் பேகு இருக்குது, ரவுண்ட் பேக்கும் இருக்குங்க. எந்த பேக் எடுத்தாலுமே 100 ரூபீஸ் மட்டும்தாங்க. அந்த கடைக்கு பக்கத்தில் வந்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான குட்டி குட்டியான க்யூட் க்யூட்டான விளையாட்டு ஜாமான்லாம் வந்து வச்சுருக்காங்க. 20 ரூபாலேருந்து இந்த விளையாட்டு ஜாமான் இருக்குது. இந்த அண்ணா கிட்ட இருக்க பட்டியாலா பேண்ட்டு எந்த பேண்ட் எடுத்தாலும் 50 ரூபா மட்டும்தான், 50 ரூபீஸ் மட்டும்தான். ஷர்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது பாருங்கள், குட்டி குட்டி பேக்ஸுமே வந்துட்டு இருக்குது. நம்ம நேராக வந்துட்டு போவோம், சில கடைங்களை மட்டும்தான் வந்துட்டு எடுக்க முடியுதுங்க. வெயில் எமைக்காத வெயில் அடிக்குதுங்க. எல்லாருமே நல்லா தேடி போய் ஓடிட்டாங்க. நான் வந்துட்டு வீடியோ எப்படியாச்சும் எடுத்து இவங்கக்கிட்ட எல்லோரும் வாங்கணுன்றதுக்காக நான் வெயிலுக்குள்ளே வந்துட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 நைட்டி 100 ரூபா, 2 நைட்டி 100 ரூபா, 2 நைட்டி 100 ரூபா, 2 நைட்டி 100 ரூபான்னு சொல்கிறாங்க. 2 நைட்டி 150 ரூபா, இந்த ரெண்டு ரேஞ்சிலையுமே வந்து வச்சுருக்காங்க. நான் வால்யூமே வந்துட்டு உங்களுக்கு வந்து வைக்கிறேன், நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. 2 நைட்டி 100 ரூபா. இந்த அண்ணா வந்து தயவுசெய்து நீங்கள் பாருங்கள், நான் வால்யூம் வந்துட்டு வைக்கிறேன். இந்த பேக் வந்துட்டு இவர்கிட்ட எது எடுத்தாலும் 100 ரூபாங்க. செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது துணி மெட்டீரியல் கிடையாது. வெளியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேக் இருக்குல்ல, லெதர் மாதிரியே வந்துட்டு இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும்தான் துணி வந்து போட்டிருக்காங்க. அதனால் சொல்கிறாங்க எனக்கு 5 ரூபா தான் கிடைக்கும், நீங்கள் 10 ரூபா கம்மி பண்ண சொல்கிறீங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 100 ரூபீஸ், ஆனால் வந்துட்டு மனசார அந்த அண்ணா வந்துட்டு 90 ரூபீஸ்க்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க ஷர்ட்ஸ்லாம் எந்த ஷர்ட்ஸ் எடுத்தாலும் வந்துட்டு 100 ரூபா தாங்க. 70 ரூபாய்க்கு ஷர்ட் வந்து வச்சுருக்காங்க. அந்த தெற்கு கோபுரம் தெரியுதாங்க, அந்த
தெற்கு கோபுரத்துக்கிட்ட நம்ம இருக்கிறோம். அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கல்யாண் ஜுவல்லரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த தெற்கு கோபுரத்தை சுற்றி கடைகள் 70 ரூபா 75 ரூபா 100 ருபீஸ் இந்த ரேஞ்சில் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாத்தா காலை பாருங்களேன், இந்த தாத்தா காலை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. அந்த அதில் கூட அந்த வெயில் கூட அந்த தாத்தா வந்துட்டு இந்த மாதிரியான ஹேர்பின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பாஞ்சு ஊக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. எனக்கு மனசே கேட்கல, நான் போயிட்டேன். கொஞ்சம் அவரே சொன்னார் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு காலில் இருக்கிறவன் அப்படி சொன்னோடனே எனக்கு காதில் கேட்டோன்னே திரும்பி ஓடி வந்துட்டேன். நம்ம வந்துட்டு வீடியோக்காக நிஜமாலே வந்துட்டு இது எடுக்கலை. நீங்கள் எல்லாருமே அவங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த தாத்தா சீக்கிரம் போயிடுவார். அதுக்காக தான் நான் எல்லா கடைகளையும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். என்கிட்டயுமே காசு கம்மியாக இருந்ததுனால இந்த ரெண்டு மட்டும் வாங்கினேங்க. ஆனால் இந்த இவங்க எல்லாருமே வந்துக்கிட்டே இருந்தாங்க. இதில் வேற செல்ல கையில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு திட்டு வாங்கிடுதாங்க நான் நடந்துகிட்டே இருந்தேன். அதே மாதிரி இந்த இன்ஸ்கர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா எந்த இன்ஸ்கர்ட் எடுத்தாலும் 50 ரூபா மட்டும்தாங்க. இந்த பாட்டிங்க கிட்ட ரெண்டு இன்ஸ்கர்ட்டு வந்துட்டு 100 ருபீஸ் அந்த மாதிரியே கொடுக்குறாங்க. 200 200 200 தான் சொல்கிறாங்க. ஒரு இன்ஸ்கர்ட் வந்துட்டு 50 ரூபா. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கரு அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் பேனு மேட்டு அப்புறம் ஜக்கு இதெல்லாம் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு வந்துட்டு இருந்தவங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூணு பார்ஷியலாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. நடுவில் அதாவது இந்த சைடு வந்துட்டு எந்த வாகனமே போக முடியாதுங்க. அதனால் ரைட் சைடு லெஃப்ட் சைடு சென்டர்லேயுமே இடம் இருக்குல்ல, மக்கள் நடக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துலையுமே நடுவில் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த நடுவுலையுமே கடை போட்டிருக்காங்க. யாருக்குமே எந்த தொந்தரவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே காட்டுறேன். அதே மாதிரி இந்த அண்ணா கடையில் வந்து பார்த்திங்கன்னா பனியன் எந்த பனியன் எடுத்தாலும் 100 ருபீஸ் மட்டும்தான். சூப்பர் சூப்பர் பனியனாக வந்துருக்கு. நீங்கள் ரெண்டு பனியன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட 200 ரூபா தானே வாங்கணும், அவங்க வந்துட்டு 180 ருபீஸ் தான் வந்து வாங்குவாங்க. ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா காட்டன் ஷர்ட்டு, சூப்பர் சூப்பர் கலரு, சூப்பர் சூப்பர் ஃபேப்ரிக்காக இருக்குது. இந்த அக்கா வந்துட்டு அந்த தெற்கு கோபுரத்துக்கிட்ட வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. 100 ரூபா தான், எது எடுத்தாலும் 100 ரூபா. இந்த டிஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. தலானி உரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோடி 40 ரூபா அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்கர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 200 ரூபா. அப்படியே நான் வரிசையாக வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு வரேன். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துடுங்க. இப்போ அந்த அண்ணா வந்துட்டு என்னை கூப்பிடுவாங்க, வந்து பாருங்களேன் இந்த நைட்டி வந்து 150 ரூபா சொன்னாங்க, 100 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு கேமராவை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி திட்டதான் போகிறோன்னு சொல்லி பயந்துட்டேங்க நான். அதுக்கப்புறம் இங்கே பார்ப்பா வீடியோ எடுக்கிறதுக்கோ ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு கூப்பிட்டாரு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கர்ட் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாப்பா கையில் வச்சுருக்காங்களே இந்த ஸ்கர்ட் வந்துட்டு 100 ரூபா தான். இப்போ வந்து ஒரு க்ரீன் கலர் நமக்காக எடுத்து காட்டுவாங்க பாருங்கள். அந்த அண்ணா அவங்களோட அப்பா அங்கேருந்து எனக்கு ஆண்டி எடுத்து காட்ட சொன்னாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னு. இது வந்து எவ்வளோ ஒரு ஜர்தோசி ஒர்க் வச்சு, எவ்வளோ ஒரு டிசைனர் வச்சு, ஸ்டோன் ஒர்க் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கர்ட் எடுத்தாலும் 100 ரூபா மட்டும்தாங்க. 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா தாங்க. நான் சொன்னேன் இல்லை, ரைட் சைட்லேயும் ஆள் இருக்காங்க, லெஃப்ட் சைடே ஆள் இருக்காங்க, நடுவுலையும் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்டர் மேட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்டரில் வந்துட்டு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. மூணு மேட்டு வந்துட்டு 100 ரூபா, பாய் வந்துட்டு 100 ரூபா. இந்த பனியன்லாம் வந்துட்டு விற்கிறாங்கல்ல, 5 ட்ரௌசரு, 5 பனியன் கிளாத்தில் இருக்க ட்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு. 4 டீஷர்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 3 டீஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இந்த ப்ளூ கலரில் டீஷர்ட் போட்டிருக்காங்களா அந்த அண்ணா தான் இந்த கடையை வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வெயில் அடித்து கொடுத்து தான் அங்கே மக்கள் கூட்டம் எங்கே இருக்கு பாருங்கள். அங்கேருந்து இந்த கடைசி வரைக்கும் எப்படினாலும் வீடியோ எடுத்து எல்லா மக்களும் பார்த்து எல்லாரும் போய் வாங்கணும். நீங்கள் கடையிலையும் போய் வாங்குங்கன்னு அவங்க உங்களை ஒன்றுமே சொல்லலை. இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஒரு 10 பேர் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அவங்களுக்கு 2000 ரூபாய் ஆயிரும். அவங்களும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிடுவாங்க, தீபாவளிக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கிப்பாங்க, கடன் அடைச்சிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிப்பாங்க. ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணணும் தானே, அவங்க நம்மக்கிட்ட இலவசமாலாம் காசு கேட்கலங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு வியாபாரம் பண்ணி அதில் இருக்க காசை வந்துட்டு எடுத்து கடனுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட சொந்த செலவுக்கு அப்படி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நான் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா எந்த கடையிலையுமே போயிட்டு வீடியோ எடுக்கிறதாவே இல்லை. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கவங்கள, வெயிலுக்குள்ளே இருக்கிறவங்கள நானுமே போய் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாப் சொல்ல மறந்துட்டேன், 2 மாப் 100 ரூபா 2 மாப் 150 ரூபாங்க, 2 மாப் 150 ரூபா 100 ரூபா இல்லை. அதே மாதிரி இந்த குஷி ஹேர்பின்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு அட்டையே வந்து 10 ரூபா, அட்டை 10 ரூபா, இதில் எது எடுத்தாலுமே 10 ரூபா. லெகின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 ரூபான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு ரெண்டு லெகின் எடுத்தாங்களாம், அதுக்கப்புறம் 70 ரூபான்னு அடிச்சு கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சூப்பருங்க. என்ன பார்த்துச்சுக்கோங்க, இவங்ககிட்ட வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சுடு ப்ளவுஸ் இருக்குது. எந்த ப்ளவுஸ் எடுத்தாலும் 200 ரூபா. பக்கத்தில் இருக்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ளவுஸ் எடுத்தாலுமே 150 ரூபா, 200 ரூபா 150 ரூபா. சட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா தாங்க. நானே அவங்க கூட ஒரு வாரம் பழகி நானே அவங்களுக்காக பேரம் பேச ஆரம்பிச்சிட்டேங்க, சாரி நானே அவங்களுக்காக பேச ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்குங்க. இப்போ தாங்க நம்ம அந்த அம்மன் சன்னதியோட எஜ்ஜுக்கே வந்துட்டு வரப்போகிறோம். நான் பேசி பேசி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குரலுமே வந்துட்டு இல்லாமல் போயிடுச்சு.
அதே மாதிரி இந்த அண்ணா கிட்ட இருக்கு பார்த்தீங்களா, இவங்க கிட்ட வந்துட்டு பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கு. பெரிய பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா, அந்த சின்ன டப்பு வந்து இருக்கு பாருங்களேன் அது வந்து 10 ரூபா, அதுக்கும் சின்னது இருக்கு பார்த்தீங்களா. ரெண்டு டப்பு வந்துட்டு மூணு, நான் வால்யூம்ல உங்களுக்கு ரைஸ் பண்ணி காட்டுறேன், மூணு எடுத்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஐட்டம் வந்து கொடுக்குறாங்க. பாய் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 100 100, மொதல் 150 ரூபா சொன்னாங்க, அப்புறம் 120 ரூபா சொன்னாங்க. ஒரு ஒரு ரகம் வந்து போடுங்க, தலகாணிலாம் 200 ரூபா, சொலகு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா, இன்ஸ்கர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாமே வந்துட்டு இன்ஸ்கர்ட்ஸ் தான் வந்துட்டு வச்சுருக்காங்க, செமையான குவாலிட்டியில் இருக்குது. இந்த பையன் வந்துட்டு என்ன தெரியுமாங்க பண்ணுறாங்க, அங்கே வந்துட்டு பார்டர் மேட் வந்துட்டு 300 ரூபான்னு வந்து சொன்னாங்களோ, கொஞ்சம் தள்ளி வந்தோன்னே இந்த பையன் 4 வச்சுட்டாங்க. பக்கத்தில் இருக்க அக்கா எண்ணி வேற வாங்குவாங்க, 1 2 3 4, 4 மேட்டர் 100 ரூபா, 4 மேட்டர் 100 ரூபாலாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, இல்லாட்டி உங்களோட ஓன் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் சும்மா சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இவங்க கிட்டே இருக்கிற கம்மி ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணி தானே வாங்கிட்டு போகிறீங்க, அப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு கூட போட்டு கூட நீங்கள் வந்துட்டு விற்றுக்கலாம். அப்போ இவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரியாச்சு, உங்களோட வீடு சைட்லேருந்து வர முடியாதவங்கள்கிட்டையும் நீங்கள் போய் அதை கொடுத்த மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு லாபத்துக்கும் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி இந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா மொதல் 3 மேட்டர் தான் 100 ரூபா சொல்லி சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் இந்த ஆண்டை போனேன் இல்லைங்களா, அப்படியே என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்துட்டு 4 மேட்டர் 100 ரூபான்னு சொல்லிட்டாங்க. தலகாணிலாம் 50 ரூபாங்க. அதே மாதிரி இந்த அந்த டஸ்ட்பின்லாம் இருக்குல்ல 20 ரூபா, ஆனால் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வாளி 20 ரூபா. அப்படியே நம்ம அந்த அம்மன் சன்னதிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எமைக்காத கூட்டவங்க நான் வந்து பார்த்தேன். இந்த இடத்துல நம்மளாலலாம் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த அப்படியே இப்படி திரும்பிட்டேங்க, நம்மளுடைய மொட்டை கோபுரம் போகிற வழியை அப்படியே திரும்பிட்டேங்க. அந்த செக் போஸ்ட்லாம் வந்துட்டு இருக்குல்ல ஜடாமணி ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, மொட்டை கோபுரம்ல ஜடாமணி ஸ்ட்ரீட்டு, 50 ரூபா எந்த ஸ்டால் எடுத்தாலும். அதே மாதிரி இந்த பேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியாலா பேண்ட்டு 100 ரூபீஸ், வெறும் 100 ரூபீஸ் தான். அவர் வந்து 70 ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு பக்கத்தில் ஒரு அக்கா கேட்டுட்டு இருந்தாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ் தான் எடுத்துக்கோங்க, 80 ரூபானா எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குட்டீஸ் போடுற ஃப்ராக்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க, 150 ரூபீஸ், அந்த அங்கேலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 200 ரூபா செட்டே, இந்த பாவடை இது செட்டே வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா. அப்புறம் இந்த நாக்கிட்டையுமே நான் கேட்டேன், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 250 ரூபா சொன்னாங்க, நான் 200 ரூபாய்க்கும் கொடுப்பாங்க போல. 3 பீஸ் சுடிதார், ஒரு சிஸ்டர் கூட நமக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, 3 பீஸ் செட் சுடிதார் எவ்வளோன்னு, 250 ரூபீஸ் சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ்க்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கேட்குறத பொறுத்து தான் வந்துட்டு இருக்குங்க, 250 ரூபீஸ் சொல்கிறாங்க, ஆனால் 200 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ மூணு செட்டுமே பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷாலு அதுக்கப்புறம் டாப்ஸ் மூணுமே சேர்த்து 200 ரூபீஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கைலிகள் இருக்குது, ஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஷர்ட், பியூர் காட்டன் ஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு வெறும் 100 ரூபீஸ் மட்டும்தான். கைலி வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ், 50 ரூபா 100 ரூபா 90 ரூபா, இந்த மாதிரி மூணு ரகமே வந்து வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இந்த அண்ணா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் மூணு டாப்ஸ், அதாவது மூணு 3 பீஸ் சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ கவர் பண்ண முடியும்னு சொல்லி தெரில, அதனால தான் என்னால் மேக்ஸிமம் ஒரு ஒரு வீடியோலையும் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இந்த கடையில் வந்துட்டு பயங்கர கூட்டமாக வந்துட்டு இருந்துச்சு, ஏன்னா டாப்ஸ் வந்துட்டு வெறும் 100 ரூபா மட்டும்தான். இப்போ வந்து இந்த ஃப்ளாரல் டிசைனில் போட்டிருக்க டாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு பேண்ட்டோடையே நமக்கு கொடுக்குறாங்க, 300 ரூபா சொல்கிறாங்க செட்டு. ஆனால் இந்த செட்டை வந்துட்டு இந்த பக்கத்தில் ஒரு அக்கா நிற்கிறாங்களே அவங்க வந்துட்டு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. இது வந்துட்டு எக்ஸ்எல் MLXL வரைக்கும் இருக்கு, 200 ரூபாய்க்கு அந்த அண்ணா கிட்ட வந்துட்டு பேசி வந்து வாங்கிட்டாங்க. அந்த அண்ணாவும் ஓகே 200 ரூபாய்க்கு கொடுத்துடலான்னு, அவங்க வந்துட்டு ஆக்சுவலி ரேட்டே அவ்வளோதான் போட்டிருப்பாங்க போல, ஸோ நார்த் இந்தியன் அண்ணா போல, அதனால அவங்களுக்கு ஹை ப்ரைஸ் வச்சதுனால இவங்க கிட்ட பேரம் பேசி 200 ரூபீஸ் வாங்கிட்டாங்க. இது இது போக இவங்க கிட்ட ஃப்ராக் எல்லாமே வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 250 ரேஞ்சில் தான் இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு காட்டுற வந்து பாருங்களேன், நல்ல ஒரு வெஸ்டர்ன் டாப்னே வந்து சொல்லலாம், சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி. 200 ரூபீஸ்னா வந்துட்டு ஒர்த்தனே வந்து சொல்வேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எனக்கும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம், பாய்ங்க.